நார்மலாக மார்ச் ஏப்ரல் மாதங்களில் கோடை இருக்கும். பட்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோடையில் வந்து வெப்பம் கடந்த ஒரு ரெண்டு வாரமாகவே வெப்பநிலை அதிகமாக இருந்தது. நார்மலாக ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 35 டிகிரிக்குள்ளே இருக்கும், நம்ம 36-37 டிகிரி வரைக்கும் போச்சு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு பல இடங்களில். ஸோ இப்போ வந்து 1 or 2 days வந்து இந்த ஒரு நாட்களில் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் என்றாலும் நார்மலாக இந்த கோடையை வந்து எப்படி என்ன மாதிரி விவசாயிகள் வந்து என்ன மாதிரி உத்திகளை கையாளணும் அப்படின்னு பார்த்தா, விவசாயிகள் தங்கள் வயல்களுக்கு இப்போ சொட்டு நீர் பாசனமோ ஏதோ ஒரு பண்ணும்போது முக்கியமாக பயிர்களின் முக்கிய பருவங்களில் இருக்கும்போது அதுக்கு நீர் பாய்ச்சுதலை அடிக்கடி செய்யணும். ஆனால் குறைந்த அளவில், ரொம்ப அதிகமாக நீர் பாய்ச்சணுங்கிறதில்ல, குறைந்த அளவில் நீர் பாய்ச்சணும் அடிக்கடி செய்கிறது நல்லதுங்க. மேலும் வந்து பயிர் மூடாக்கு அப்படிங்கிறத, இப்போ தென்னை மரம் பல இடைவெளி உள்ள பயிர்களில் முக்கியமாக பயிர் மூடாக்கு தென்னை மட்டையோ தேங்காய் மட்டையோ அது மாதிரி போட்டு அதை மரத்தை சுற்றியும் இது பண்ணும்போது ஆவியாகிறத குறைக்கிறதுனால தண்ணீர் தேவைகளை குறைக்கிறது மட்டும் இல்லாத மண் ஈரப்பதத்தையும் பாதுகாக்கலாம். இந்த மாதிரி பயிர் மூடாக்கு செஞ்சு 1 mm எவப்ரேஷன் இருக்குது அப்படின்னா, ஆவியாதல் இருக்குன்னா ஒரு மரத்துக்கு 12 liters தண்ணி இப்போ கரைஞ்சதோ ஒரு 6-7 mm இருக்கும். மினிமம் 70-80 liters தண்ணி வந்து ஒரு மரத்துக்கு ட்ரிப் இரிகேஷன் வழியாக கொடுத்தோம்னா ஓரளவுக்கு இந்த கோடையை சமாளித்து நல்ல மகசூலும் பெறலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்லடம் பகுதிகளில் கோழி பண்ணையாளர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, திடீர்னு 40-39 எல்லாம் போகும்போது உங்களுக்கு கோழியில் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அதுக்கும் சரியான தண்ணி குறிப்பாக என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்குது. அதாவது வந்து பண்ணையை சுற்றியும் இல்லை பண்ணை மேலேயோ நீரை வந்து ஸ்ப்ரிங்க்ளர் மூலம் இது பண்ணதுனால ஒரு டெம்பரேச்சர் 3-4 degrees உள்ள வெப்பத்தை குறைக்க முடியும். சுற்றியும் மரங்கள் வைக்கலாம், இல்லை சுற்றியும் சாக்கு பைகளை தொங்க விடுறது மூலம் கோழிகள் உயிரிழப்பதை வந்து தவிர்க்கலாம். அதுபோக வந்து கோழிகளில் காலை மற்றும் மாலை வேளைகளில் உணவு கொடுக்கணும், குளிர்ந்த தண்ணீர் தேவையான அளவு போதுமான அளவு கொடுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோடை மழை வரக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த வாரத்துலேயோ கண்டிப்பாக April 1st மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அந்த சமயங்களில் கோடை மழையை வச்சு நல்லா மழை பெஞ்ச பிறகு நல்லா உழுகுறதன் மூலம் அதனோட பயன்கள் பெறலாம். கோடை மழையில் வந்து பார்த்திங்கன்னா பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, களை கட்டுப்படுதல், கூண்டு புழு பருவம், புழுக்கள் வந்து கட்டுப்படுத்துதல், அப்புறம் வந்து மண்ணரிப்பை தடுத்தல், அதுபோக வரக்கூடிய காலத்தில் வந்து ஈஸியாக வந்து பயிர்கள், அதாவது வந்து அடுத்து உழவு செய்கிறது வந்து ஈஸிங்கிறதுனால கோடை உழவை சரியாக பயன்படுத்தி பெய்கிற மழையை நார்மலாக. இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாதங்களில் மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் பார்த்திங்கன்னா 100-150 mm மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் தரவுகளின் அடிப்படையில் சொல்லணும்னா அவ்வளவு இருக்குங்க. அதனால் இந்த மழையை பயன்படுத்தி நல்ல மகசூலை பெருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது கடந்த 4 weeks பார்த்துக்கிட்டிங்கன்னா பிப்ரவரியில், அதாவது March 1st இல்லை பிப்ரவரி லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெக்கார்டாகக்கூடிய வெப்பம் வந்து 34 தான் இருக்கும். 34 அதாவது ஒவ்வொரு வாரம் பார்த்திங்கன்னா 9, 10, 11 அதாவது ஒரு வருடத்தும் 52 weeks பிரிக்கிறோம். பிப்ரவரி வரும்போது 9th ஆரம்பிக்கும். 9th அப்படியே வெப்பநிலை வந்து 33.8-35 வரைக்கும் அப்படியே கொஞ்சம் 4 weeks வரும். அதாவது வந்து 9, 10, 11, 12 பார்த்தீங்கன்னா 34-35 வரைக்கும் ஆவரேஜாக உயர்ந்துடும். பட்டு இந்த வருடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களெல்லாம் வந்து ஆவரேஜ் வெப்பநிலை பெருசாக மாற்றம் இல்லைனாலும் ஒரு சில நாட்களில் 37 degrees வரைக்கும் கோயம்புத்தூரில் பல இடங்களில் பதிவாகிருக்கிறதா கேள்விப்படுறோம். இதுக்கு மிக முக்கியமான ரீசன் வந்து எல்னினோங்கிற ஒரு நிகழ்வு. கடந்த தரவுகளை பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா எல்னினோ வருடங்களில் வந்து வெப்பநிலை உயர்ந்து காணப்பட்டது. அதுபோல தான் இந்த வருடமும் வெப்பநிலை மிக முக்கியமான காரணம் வந்து எல்னினோ என்ற நிகழ்வே அப்படிங்கிறது ஒரு தரவுகளின் அடிப்படையில் நம்ம சொல்ல முடிகிற மாதிரி இருக்குங்க.